ஃபியூச்சர் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் டேக் கேர் பண்ணுவார். அதனால் ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாதீங்க, என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு ரொம்ப யோசிக்காத, உன்னை மனதில் கொண்டு வராத, அவரை மனதில் கொண்டு வா. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த எதிர்த்து இருக்கு இல்லையா, தயார் சொல்லும் பொழுது டு ரேஞ்ச் இன் பேட்டில் அகேன்ஸ்ட், எதிராக வரக்கூடிய ஒரு எதிரி படைக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை ரெடி பண்ணி நிற்பது. ஒரு மனுஷன் பெருமையில் நிற்கிறான்னா, அவனை கத்தர் எதிர்த்து நிற்கிறான்னா, கத்தருக்கும் அவனுக்கு நிறைய வார் ஏற்படுகிற மாதிரி. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் கத்தரை வந்து டேஞ்சருங்கிறாரு, என்னோட நெருக்கமாக பழகவே முடியாது. உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்னாத்தான் இருக்க, உங்க ஆவிக்கு விரதம் அணிக்க மாட்டாருங்க, உங்களோட சிந்தைக்கு விரதம் அணிப்பார், உங்களுடைய எண்ணத்துக்கு விரதம் அணிப்பார். அப்போ தேவனோட க்ளோஸாக பழக முடியாது. தேவனோட க்ளோஸாக பழகாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லுகிறார் என்றால் அதோட நம்முடைய நன்மைக்காக சொல்கிறார், அவருடைய நன்மைக்காக கிடையாது. நீதிமொழிகள் திருப்போம், நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறார், மனம் ஏற்றுமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். 18:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனம் ஏற்றுமை. கத்தர் அகந்தையை பெருமையை கத்தர் அருவறுக்கிறார். வேதம் முழுக்க சொல்லுது நீதிமொழி புத்தகத்தில். பெருமை உள்ள மனிதனோடு கத்தர் ஃப்ளோ ஆக முடியாது, அவனோடு இணைந்து கத்தர் பேச முடியாது. இயேசு பூமியில் இருக்கிறார். ஆயக்காரர்கள், விபச்சாரிகள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இயேசுட்ட அற்புதத்தை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள். பரிசேயர்கள், வேதபாரர்கள் இயேசுட்டிருந்து ஒருத்தம் கூட சுகமாகலை, ஒரே ஒருத்தன் மட்டும் சீமன் ஒருத்தன் மட்டும் சுகமாயிருக்கான். அவங்கெல்லாம் அவங்களுக்கு இயேசு எதிர்த்து நிற்கிறார், ஏற்று நிற்கிறான்னு அவனை ஏற்று நிற்கலை, அவனுடைய பெருமைக்கு ஏற்று நிற்கிறார். உள்ள ஃபுல்லாக அழுக்கு, உள்ள குப்பை, ஆனால் வெளியே பார்த்தோம்னா அவனை மாதிரி ஸ்பிரிச்சுவலாக எவனுமே காமிக்க மாட்டான். அவன் அவன்கிட்ட கத்தர் ஃப்ளோ ஆக முடியலைங்க. ஏன் ஃப்ளோ ஆக முடியலை? அவனை எதுக்கலை. பெருமை உள்ளவர்கள், தான் சரி, நான் செம்மையானவன், மற்ற அத்தனை பேரும் தப்புன்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவன், அப்படிப்பட்ட மனிதனை கத்தர் எதிர்த்து நிற்கிறான் இருக்கு. ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, கேட்டிருப்பீங்களே. ஈகோன்னா எட்ஜிங் காட் அவுட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. எட்ஜிங் காட் அவுட்னா, ஒருத்தவங்க ஈகோ இருக்குன்னா அவனை கத்தரை வெளியே தள்ளுறான்னு அர்த்தம். ஈகோ இருக்கிறது, பெருமை இருக்கிறது, அதெல்லாம் பிசாசுடைய குணாதிசயம், அது தேவனுக்கு விரும்பாத காரியம். அப்படிப்பட்ட மனிதனோட கத்தரை ஃப்ளோ ஆக முடியாது. பாவம்னு சொல்கிறோம் இல்லையா, சின்னு சொல்கிறோம், எஸ்ஐஎன் சின். அது நடுவார்த்தை என்ன இருக்குது, ஐ இருக்குது. பெருமைன்னு சொல்கிறோம் ப்ரைடு, ப்ரேடுக்கு நடுவார்த்தை என்ன இருக்குது, ஐயே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்குன்னா பாவம் இருக்குன்னு அர்த்தம். பிசாசு எப்படி விழுந்தாங்க, பெருமையில் விழுந்த வசனம் வாசிங்களேன். ஏசியா திருப்புவோம், ஏசியா 14:12 வசனத்தை தந்து, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூடாரத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்ன. இதில் ஒரு வார்த்தை திருப்ப திருப்ப வருது, என்ன வருது, நான் 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 வருது. என்னைக்கு ஐயி முதல்ல வருதோ, சுயம் முன்னாடி வருதோ, அது பெருமை. தேவனை முன்னிறுத்தாமல் என்னுடைய சுயம், என்னை என்னைக்கு முன்னிறுத்துகிறனோ அன்னைக்கு வந்து அது பாவம். ரொம்ப மக்களுக்கு பெருமை இருக்குதுனே தெரியாதுங்க, ஆனால் பெருமை இருக்கும். ரொம்ப மக்கள் தாழ்மையாக இருக்கிறத பெருமையாக பேசுவாங்க தெரியுமா. என்ன மாதிரி நீங்கள் தாழ்மையானாலும் எங்கேயுமே பார்க்க முடியாதுமாங்க, அது என்னது, அது பெருமை. அவங்க தாழ்மையில் அவருக்கு பெருமை, நான் எங்கே போனாலும் மேலே உட்கார மாட்டேனே, கீழே தான் உட்காருவேன், கவனிச்சு பாருங்க, அது என்னது, பெருமை.
அவங்க என்ன செய்கிறார்கள் என்பதை மேன்மையாக நினைக்கிறது. பெருமையுள்ள மனிதனை கத்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள மனிதனுக்கு கத்தர் கிருபை கொடுக்கிறார் சொல்லிட்டு ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிடுவோம். ஃபியூச்சர் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் டேக் கேர் பண்ணுவார். அதனால் ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாதீங்க, என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு ரொம்ப யோசிக்காத, உன்னை மனதில் கொண்டு வராத, அவரை மனதில் கொண்டு வா. அதாவது செல்ஃப் சென்டர்டாக இருக்காத, கிரைஸ்ட் சென்டர்டாக வாங்க. அதாவது தாழ்மைன்னா உங்களை ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது கிடையாதுங்க, உங்களை மட்டமாக நினைக்கிறது கிடையாது. நானே ஒன்றும் கிடையாதுங்க, நான் தகுதி இல்லாதவங்க, நான் அருகதையற்றவங்க, என்னால் ஜபிக்க முடியுமாங்க, என்னால் வேதம் வாசிக்க முடியுமாங்க, நான்லாம் அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, என்னால்லாம் சமைக்க முடியாதுங்க. அப்படி இப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டு வரீங்க. உங்களுடைய பேச்சில் எது முக்கியம் இருக்கு? நான் என்னைக்கு நீங்கள் வந்து தாழ்வாக நான் நினைச்சாலும் அது பெருமை தான், உயர்வாக நான் நினைச்சாலும் பெருமை தான். உங்களை என்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது பெருமை. தேவனை ஃபோக்கஸ் பண்ணி தேவனுடைய ஒரு டூலாக இருக்கிறது தாழ்மை. நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது கத்தர் உங்கள் மூலமாக ஃப்ளோவாக வருங்க. நீங்கள் தாழ்மைப்படும் போது உங்களை நினைக்க மாட்டீங்க, அடுத்தவனை நினைப்பீங்க. அவனுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், அவனை எப்படி உயர்த்தலாம், அவனுக்கு எப்படி நன்மை செய்யலான்ட்டு உங்கள் கண்கள் உங்கள் மேலே இருக்காது, கத்தருடைய கண்ணாகவே மாறி கத்தருடைய செயலாக மாறி அடுத்தவனுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை ஃப்ளோ பண்ண ஆரம்பிங்க. என்னைக்கு நான் சொல்றீங்களோ கத்தர் உங்களுக்கு ஃப்ளோ ஆக முடியாது.